வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நீர்வளத்துறையிலிருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேரியஸ் டைப் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக எந்த ஒரு போஸ்டிங்குமே ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது நீங்கள் வாங்கினா உங்கள் மார்க் வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க எல்லா போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியும் ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லாேருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு டேட் உங்களுக்கு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது போது தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கீங்க அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த எக்யூப்மெண்ட் ரிலேட்டடனா அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோடு டெஸ்கிரப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மாளையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிசி தமிழ் அகாடமின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நோட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் எப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் செவரேஜ் போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்ரண்டிஷிப் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த டைம் பீரியடில் அவுட்டான கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதோட ட்ரைனிங் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படிங்கறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டகரி ஒனில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அதாவது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பிஇபி டெக் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இருபத்தி நாலு வேக்கன்சிஸ் மொத்தம் எழுபத்தாறு வேக்கன்சிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் சொல்லியிருக்காங்க ஒன் இயர் இதோட ட்ரைனிங் டியூரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைப்பனால் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து உங்களுக்கு கேட்டகரி டூல டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் அதாவது டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸ் இது ஸோ இதில் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு பத்து ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஒன் இயர் டை ட்ரைனிங் டியூரேஷன் இந்த ட்ரை ஒன் இயர் டை ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி பண்ணால் எட்டாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸில் அவங்க கேட்டிருக்க கேட்டகரி ரெலவென்ட் டிசிப்ளினில் பிஇபி டெக் முடிச்சவங்க எலிஜிபிள் அதே மாதிரி டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா அதாவது டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கல டிசிப்ளினில் ரெலவென்ட் டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் இதோட டியூரேஷன் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது ட்ரைனிங் அப்ரெண்டிசிப் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் உங்களோட பேசிக் ப்ரிஸ் ஸ்கிரிப இவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கோட பர்சன்டேஜ் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத எங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சென்னையில் தான் நடக்கும் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ரெண்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க கேட்டகிரி ஏ கேட்டகரி பி அப்படின்னு சொல்லி ஸோ கேட்டகரி ஏல பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு எம்ஹெச்ஆர்டி என்ஏடிஎஸ் இந்த மா இந்த வெப்சைட் வந்து பழைய போர்ட்டல் அதாவது அப்ரெண்டிஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான பழைய போர்ட்டல்ஸ் இதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் நார்ஸ் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஸ்டூடெண்ட்டை வந்து கிளிக் பண்ணணும் அதில் உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து அவங்க ஏற்றுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பாஸ்வேர்ட் வந்து ரீசெட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணி அதில் போய்ட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் லாஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அப்ளைடுன்னு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்ஸ் எஜுகேஷன் ஜிஓவி டாட் இந்த போர்ட்டலில் போயிட்டு புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதாவது என்ரோல் பண்ணி அது மூலமாக அதுக்கப்புறம் உங்க நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாமே வாங்கி டுவெல் டிஜிட் யூனிக் ஐடி வரும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்கன்னா இந்த நான் போய்ட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்டாக கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு டுவெல் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு என்ரோல்மெண்ட் வந்து நம்பர் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த நம்பரு அந்த பாஸ்வேர்டு எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்டெப்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் அப்ளைடானு வ வருதான அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைனிங் பீரியட் எல்லாமே உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வெளிவிட்டுருவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஷா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் எட்டாம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி டெட் டென்டேட்டிவ்வாக உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதாவது நீங்கள் ஷார்ட்லீஸ்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எதாவது டவுட் இருக்குது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்கள் டவுட்டையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமையுமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரஸ்டடா இருக்கு அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீடைல்ஸ் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மளையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜு ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன் வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு சாலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்க அந்த கிளிக் இயர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் இயர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜு ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்ருக்குங்க இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்